தாமரை குடும்பத்தினருக்கு இனிய வணக்கம். தடம்பு விதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தடம்பு விதி நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜே வி சி ஸ்ரீராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிரா அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத திருப்பம். எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஃபட்னாவிஸ் தான் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஃபட்னாவிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு பாஜகவோட நிர்பந்தம் தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அதாவது நீ என்ன பாக்கணும்னா, இப்ப 40 MLA வந்து சிவசேனா பக்கம் இருக்காங்க இன்றைக்கு. அதற்கு முன்னாடி இருந்ததும் 39 பேர். பாஜகல வந்து 106 பேர் இருந்தாங்க எம்எல்ஏ. 106 39 கூட்டினீங்கன்னா கரெக்டா 145 வரும். அப்படி பாத்தீங்கன்னா பாரதிய மகாராஷ்டிரால உங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஆட்சி அமையணும்னா மெஜாரிட்டிக்கு 145 வேணும். கரெக்டா அந்த நம்பர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸோட சப்போர்ட், சுயேட்சைகளோட சப்போர்ட். சுயேட்சைகளோட சப்போர்ட் பல கண்டிஷன் பல நிர்பந்தங்களோட தான் எப்போதுமே வரும். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு தடங்களும் வரக்கூடாது. ஒரு ஆட்சி, இந்த ஆட்சி என்ன நடுவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஜித் பவாரோட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிட்டு தேவேந்திர ஃபட்னவிஸ் 2 நாளில் அதை வந்து கலைக்க வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து சிவசேனாவை வந்து ஏதாவது இதில் வந்து பல விஷயங்கள் பல கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்த உடனே நம்ம நினைப்போம், என்னடா தேவேந்திர ஃபட்னவிஸை கொடுக்கல, ஏன் கொடுக்கல, மேபி வந்து இவங்க வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. அதாவது நம்பர் ஒன் என்னன்னா, இங்க ஒரு பயங்கர ஒரு மெஜாரிட்டியான ஆட்சி கிடையாது, ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டியில தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடையே கொடுக்கறது நல்லதா இருக்கும். அதே மாதிரி சுயேட்சைகளோட ஆதரவோடு தான் இந்த ஆட்சி அமையுது. ஓகே. மூன்றாவது, எந்த விதமான அதிருப்தி வந்து அவங்க வந்து வெளில போயிடக்கூடாது, அது ஒண்ணு இருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இது மக்களுக்கு பிடிக்கலாம், மக்களுக்கு பிடிக்காம போலாம், என்ன வேணா ஆகலாம். மகாராஷ்டிரால 2 இந்துத்துவ கட்சிகள் இருந்தன. ஒன்று பாரதிய ஜனதா கட்சி, ஒன்னொன்னு தீவிர இந்துத்துவாவை நிலைநாட்டக்கூடிய சிவசேனா கட்சி. ஓகே. இது இந்த இந்துத்துவ ஸ்பேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருந்தது. அந்த காம்படிஷன்ல தான் நம்ம 2014 தேர்தலில் பார்த்தோம், சட்டசபை தேர்தலில் தனியா நின்ன பொழுது. அப்போதே நிர்ணயம் ஆயிடுச்சு, பாரதிய ஜனதா கட்சி சிவசேனாவோட உங்களுக்கு அதிக பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் உத்தவ் தாக்கரே செய்த கண்டினியூஸா செய்த தவறுகள், அதாவது யாரை எதிர்த்து நீங்க கட்சியை நடத்தினீங்களோ, அவருடைய தந்தை யாரை எதிர்த்து கட்சியை நடத்தினார்களோ, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், அவர்களுடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட ஜெயிச்சு அதுல எம்எல்ஏ வாயி அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான துரோகத்தை புரிந்தவர் உத்தவ் தாக்கரே. இந்த துரோகத்துக்கு பதில் அளிக்கணும். எந்த மாதிரியான பதில் அளிக்கணும்? சிவசேனா கட்சியை உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து எடுத்து அதை வந்து ஏக்நாத் ஷிண்டே வசம் போய் சேர வேண்டியதுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்நோக்கு. இது வந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா எதிர்பார்க்கலையா, இல்லைன்னா வந்து மக்கள் விரும்புறாங்களா மக்கள் விரும்பலையா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய டாமினண்டான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவின் தலைமையில வரணும். அப்படி வர வேண்டும் என்றால் சுலபமாக வரக்கூடிய வழி, ஏக்நாத் ஷிண்டேயே முதல்வராக இருக்கும் பொழுது அது சாத்தியக்கூறு அது அமைவதற்கு ஜாஸ்தி. இந்த காரணங்களால் தான் தேவேந்திர ஃபட்னவிஸ சிஎம் ஆக்காம இவர ஏக்நாத் ஷிண்டேவிய சிஎம் ஆக்கியிருக்காங்க. அப்ப 2019 இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க காங்கிரஸ் கூடயும் போயிருந்திருக்க வேண்டியதுல, தேசியவாத காங்கிரஸ் கூடயும் போயிருந்திருக்க வேண்டியதுல, அப்பயும் அனுசரிச்சு போயிருந்தா 2 இந்துத்துவ கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து நல்ல ஆட்சி கொடுத்திருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு யாரு வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கல. தேர்தல் முடியுது, இப்போ நீங்க வந்து தேர்தல் முடியுது வரணும் அப்படின்றீங்க. பட் 2019 அதிகமா முன்னெடுத்தப்பட்டது வந்து ஃபட்னாவிஸ் தானுங்க. ஆமாங்க. அதாவது அந்த ஆட்சி 2019 உங்களுக்கு வந்து உத்தவ் தாக்கரே சிஎம் ஆகணும்னாரு, ஆதித்ய தாக்கரே வந்து மினிஸ்டர் ஆக்கணும்னாரு, ஒரு குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் பண்ணணும்னாரு. அவங்க ஜெயிச்சது 2.5 சீட்டு கூட கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 0.5 சீட் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணாங்க.
அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் வாஜ்பாய் அத்வானி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் பல வேறுபாடுகள் உண்டு. அதாவது பால் தாக்கரே அன்னைக்கு அவருடைய இல்லமான மாத்துஸ்ரீல உட்கார்ந்துகிட்டு அனைத்து தலைவர்களையும் வர சொல்லுவார், வருவாங்க பார்ப்பாங்க, அத்வானிலிருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அதையே வந்து உத்தவ் தாக்கரே பண்ண நினைத்தார். அப்பயும் அமித்ஷா போய் பார்த்தாரு. ஏன்னா உத்தவ் தாக்கரே ஒரு ராஜ் இது பால் தாக்கரே கிடையாது, நீங்க அதை யோசிக்கணும். அதாவது இன்றைக்கு அதுதான் வெட்ட வெளிச்சமா போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா 55 எம்எல்ஏக்கள்ல 40 எம்எல்ஏக்கள் அதுவும் எங்கெங்கன்னு பாருங்க. மும்பைல 13 எம்எல்ஏ இருக்காங்க சிவசேனா கிட்ட, 5 பேர் ஷிண்டே கிட்ட இருக்காங்க, 8 பேர் தான் உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்காங்க. தானே பல்கார்ல வந்து 6 எம்எல்ஏக்களும் ஷிண்டே பக்கம் தான் இருக்காங்க. கொன்கன்ல 6 எம்எல்ஏக்கள் ஷிண்டே பக்கம் இருக்காங்க, 3 எம்எல்ஏக்கள் தான் உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்காங்க. வடக்கு மகாராஷ்டிரால 6 எம்எல்ஏக்களும் வந்து ஷிண்டே கிட்ட தான் இருக்காங்க. மேற்கு மகாராஷ்டிரால 5 எம்எல்ஏக்களும் வந்து உங்களுக்கு வந்து ஷிண்டே கிட்ட தான் இருக்காங்க, யாருமே உத்தவ் தாக்கரே பக்கம் இல்ல. விதர்பால பாத்தீங்கன்னா 3 பேர் ஷிண்டே பக்கம் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும்தான் அங்க இருக்காங்க. மராத்வாடான்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்ல 12 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடம் அது, பாம்பே மும்பைக்கு அப்புறம் அங்கதான் ஜாஸ்தி எம்எல்ஏக்கள் சிவசேனா கிட்ட இருக்காங்க. அதுல 9 பேர் ஏக்நாத் ஷிண்டே கிட்ட இருக்காங்க, 3 பேர் தான் உங்களுக்கு வந்து உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்காங்க. சோ இப்போ வரக்கூடிய பல தேர்தல்கள் இருக்கு. இந்த பல தேர்தல்கள் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பல உட்கட்சி உள்ளாட்சி தேர்தல் நிறைய வரப்போகுது. அதாவது உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு வரப்போகுதுன்னா, நான் இப்ப உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு எவ்வளவு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுன்னு. ஓகே, 14 முனிசிபல் கார்பரேஷன், 25 ஜில்லா பரிஷத், 13 நகர் பஞ்சாயத்து, 284 பஞ்சாயத்து சமிதி, 208 முனிசிபல் கவுன்சில் அண்ட் 1500 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்து தேர்தல் நடக்க போகுது இந்த வருஷம். இந்த தேர்தல்கள் எல்லாமே உங்களுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா மகாராஷ்டிரால வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் கவர்மெண்ட், அதாவது அந்த பிஎம்சின்னு சொல்லக்கூடிய அந்த மும்பை கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, அது ஏசியாலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கவுன்சில், பல மாநிலங்களை விட பட்ஜெட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, இந்த தேர்தல் இது இதெல்லாம் முதல்ல ஜெயிக்கணும். அதாவது தேவேந்திர ஃபட்னவிஸினுடைய ஃபோக்கஸ் இப்ப என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். June 11 கோலாகலாஸ் டிவியில நான் ஒரு காணொலி கொடுத்தேன். அந்த காணொலியில் நான் கிளியர் கட்டா சொன்னது என்னன்னா, இந்த ஆட்சியை கவுக்கணும்னு தேவேந்திர ஃபட்னவிஸ் முடிவு பண்ணா எந்த நிமிஷம் வேணா கவுக்கலாம், ஆனா அவர் கவுப்பாரா கவுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா அதுதான் கேள்விக்குறி. ராஜ்யசபா தேர்தல் முடிஞ்சவே கோலாகல சீமான் சார் கிட்ட சொன்னேன். ஏன் அப்படின்னா, அதாவது இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று அப்பொழுது தேவேந்திர ஃபட்னவிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இப்ப ஏக்நாத் ஷிண்டே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறது தான் சரியான விஷயம். ஆக்கினதுனால என்ன ஆகும், இப்ப சிவசேனா ஏன்னா ஆட்சி வந்துருச்சுங்க, கட்சி இன்னும் உத்தவ் தாக்கரே கிட்ட தான் இருக்கு, கட்சி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி 2021 ஒரு 25 சீட்டு டிடி விஜயநகரன் கிட்ட கொடுத்துருக்கலாம், கொடுத்து அன்னைக்கு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருந்தாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மையே வந்திருக்காது. ஏன்னா 25 சீட்ல வந்து ஏடிஎம்கேவும் ஏஎம்எம்கேவும் கூட்டினீங்கன்னா அது டிஎம்கே விட ஜாஸ்தி வாங்குறாங்க. ஆனா என்ன இருக்கும், ஆட்சி வந்திருக்கும் ஆனா கட்சி போயிருக்கும். இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியை தான் நிலைநாட்ட பாக்குறாரு. ஏன்னா கட்சி இன்னைக்கு இருந்ததுன்னா என்றைக்கு இருந்ததுன்னா ஆட்சி இன்னைக்கு என்ன வரும், ஆட்சி அமைக்கலாம் ஆட்சி அமைக்காம போகலாம், தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான், ஆனா கட்சி பொறுப்புங்கிறது மிகவும் முக்கியம். அதுலதான் ஒரு எடப்பாடி தமிழ்நாட்டை பத்தி அனாவசியமா பேச வரல, பட் இதுக்காக முக்கியமான விஷயமா சொல்றேன் நான். ஓகே, அதுதான் முக்கியம். இப்ப கட்சியை நிலைநிறுத்த வேண்டும். அந்த கட்சியை நிலைநிறுத்துறதுக்காகத்தான் இவங்க எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உத்தவ் தாக்கரே, சஞ்சய் ராவுத்து, ஆதித்யா தாக்கரே இவர்களிடமிருந்து கட்சியை எடுத்து ஏக்நாத் ஷிண்டே உண்மையான சிவசேனா தொண்டர்களிடம் இந்த கட்சியை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியின் குறிக்கோள். இப்ப இன்னொரு சந்தேகம் இருக்கு சார், இப்ப வந்து சிவசேனா இப்போ ஏக்நாத் ஷிண்டே கிட்ட இருக்கா இல்ல உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்கான்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன், யார் ஓன் பண்ணுவாங்க கட்சியை? இன்னைக்கு உத்தவ் தாக்கரே கிட்ட தாங்க இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அதாவது நீங்க ரெண்டா பாக்கணும், ஆட்சி வேறு கட்சி வேறு. ஓகே, நீங்க வந்து எம்எல்ஏக்களை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க கட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா சிவசேனால வந்து ஒரு கட்சியை பிடிக்கணும்னா உங்களுக்கு எம்எல்ஏ இருக்கணும், எம்பிக்கள் இருக்கணும், எம்எல்ஏக்களுடைய அறுதி பெரும்பான்மை ஆதரவு இருக்கணும், எம்பிக்களுடைய அறுதி பெரும்பான்மை ஆதரவு இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியினுடைய அறுதி பெரும்பான்மை ஆதரவு இருக்கணும், கட்சியினுடைய கண்ட்ரோல் இருக்கணும். இன்றைக்கு அந்த கட்சியினுடைய கண்ட்ரோல் யாரிடம் இருக்கிறது என்பது ஒரு கேள்வி. ஆனால் மாத்தோஸ்ரீ தான் இன்னைக்கு சிவசேனாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் கட்சியினுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, அவங்க கிட்டதான் கட்சியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் அவங்க கையில தான் இருக்கு. அந்த சாவி வந்து உத்தவ் தாக்கரே கிட்டதான் இருக்கு.
ஆனால் வரக்கூடிய பல தேர்தல்கள், அதுக்காக தான் சொன்ன உங்களுக்கு வந்து இவ்வளவு தேர்தல் வரப்போகுதுன்னு இந்த கடை அடுத்த 6-7 மாதங்கள்ல பல தேர்தல்கள் மகாராஷ்டிரால பாக்கணும். மினி அசம்பிளி எலெக்ஷன் தான் பார்க்க போறது. இப்ப மகாராஷ்டிரால ஒரு கட்சி தன்னை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஒண்ணு சிவசேனாக்காரனா இருந்தா ஓட்டு போடுவாங்க, இல்ல பாஜகவை சேர்ந்தவரா இருந்தா ஓட்டு போடுவாங்க. போட்டியே வந்து இரண்டு இடங்கள்ல பெரும் போட்டி இருப்பது. ஒன்று வந்து மும்பை பிஎம்சி, பிஎம்சில சென்ற முறையே இரண்டு ஓட்டு தான் வித்தியாசம், இரண்டு சீட்டு தான் வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சிவசேனாக்கும். அவங்க 84 வாங்கினாங்க, இவங்க 82 வாங்கினாங்க. ஓகே, சோ அனதர் திங் தானே, தானே வந்து ஏக்நாத் ஷிண்டேவோட கோட்டை, தானே கண்டிப்பா அவர் ஜெயிப்பார். எனக்கு பொறுத்த இராது, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜோசியக்கார மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால எனக்கு தெரிந்த விஷயத்த நான் சொல்றேன், முதல்ல கட்சியினுடைய சிம்பலை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அம்பு அந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, போ அண்ட் ஆரோ சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபேக்ஷனுக்குள்ளயும் போட்டி நடக்கும். என்னன்னா வருங்காலத்துல சிவசேனா வந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையில தான் இயங்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? இயங்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ பாஜக கூட கூட்டணியிலேயே இருப்பாங்க, பாஜகவோட கூட்டணியில இருப்பாங்க. அப்ப பாஜக இதெல்லாம் எதிர்பார்த்துதான் காய் நகர்த்திருக்காங்கன்னு நினைச்சுக்கலாமா? ஆமா, கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்துதான் காய் நகர்த்தினாங்க. இன்னொரு கூட்டணி, பாஜக வந்து யாரு கூட கூட்டணி வச்சாலும் அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுட்டு அவங்க கட்சியை காலி பண்ணிட்டு பாஜக உள்ள வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அந்த எந்த கட்சியும் அடுத்தல போடுற மாதிரி இது இருக்கு இல்லைங்களா சார்? பீகார்ல, பீகார்ல பீகார்ல யார் முதலமைச்சருங்க? அதாவது 70 சீட்டுக்கு மேல பிஜேபி வாங்குறாங்க, 42 சீட்டு தான் நிதிஷ்குமார் வாங்குறாரு. அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அதுதான் வந்து லாஜிக்கான விஷயம். ஆனா அதிக இடத்துல வாங்கி பீகார்லயும் அதிக இடங்கள் பாஜக தான், இங்க மகாராஷ்டிராலயும் அதிக இடங்கள் பாஜக தான். ஆனா விட்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல, என்னடா அவங்க ஆதாயம் இல்லாம விட்டு கொடுப்பாங்களான்ற கேள்வி இருக்கும்ல. ஆதாயம் இல்லைங்கிறது கிடையாதுங்க, நிதிஷ்குமாரினுடைய தலைமையில தான் ஆட்சி அமைக்கப்படும் என்றுதான் வாக்கு கேட்டாங்க. அதனால நிதிஷ்குமாருக்கு தான் சீஃப் மினிஸ்டர்ஷிப் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு ஏக்நாத் ஷிண்டே கட்சியை உடைச்சிட்டு வந்ததுனால அதே மாதிரி இதனுடைய நிலையான அரசாங்கமானு பார்க்க வேண்டும். 2.5 வருஷம் தான் இருக்கு. குற்றச்சாட்டை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்க நாங்க வந்து அதிக இடம் இருந்தாலும் நீங்க கம்மியான இடம் இருந்தாலும் நான் உங்களுக்கே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அச்சாரமே கட்சியை உடைக்கிறதுக்கான ஒரு அறிகுறிதான் அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. நீ ஜனதா தள யூனிட் யார் உடைச்சாங்க? உடைக்கவே இல்லையே, காங்கிரஸ் உடைச்சிருக்கு. அதாவது காங்கிரஸ் குஜராத்ல 1989 ஜனதா தளம் சிம்மன்பாய் பட்டேலுக்கு கிடைத்த வாக்கு அது. அவர் ஜனதா தளம் பிஜேபியும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் விபி சிங் கவர்மெண்ட் போகும்போது சந்திரசேகர் பக்கம் போறாரு சிம்மன்பாய் பட்டேல். அதுக்கப்புறம் காங்கிரஸ் சிம்மன்பாய் பட்டேல சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்லயே அவர் இழுக்கிறாங்க சிம்மன்பாய் பட்டேல. அதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபையும் சிம்மன்பாய் பட்டேல தான் இழுக்கிறாங்க காங்கிரஸ்க்குள்ள. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிஜேபியில இருந்து பிரிந்து போனவர் சங்கர் சிங் பகேலா, அவரையும் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அந்த கட்சியவே இல்லாம அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. குற்றச்சாட்டு வைக்கும் முன்பு யாரை மீது குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறீங்கிறது முக்கியமான விஷயம். அது காங்கிரஸ் தான் மத்த கட்சிய கூட இருந்தே குழி பறிக்கிறவன் தான் காங்கிரஸ். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், இன்னைக்கு அதிமுக வந்து 2017 அம்மையார் ஜெயலலிதா 2016 இறந்த பிறகு அதிமுக என்கிற ஒரு கட்சி நிலையான இரட்டை தலைமையில இருந்ததற்கு காரணமே மோடி அமித்ஷாவும் தான். இதுவே இதே போல அதிமுகக்காரங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அன்றைக்கு மோடியோ அமித்ஷாவோ நினைத்திருந்தால் இந்த கட்சியை சின்னாபின்னமா உடைச்சிருக்கலாம், உடைக்கல. ஒரு வலுவான அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை என்று கூறினார்கள். இன்றைக்கு கூட மகாராஷ்டிரால ஒரு வலுவான சிவசேனா தேவை. ஆனா எப்படிப்பட்ட சிவசேனா? இந்துத்வாவை நிலைநிறுத்தும் முன்னிறுத்தும் சிவசேனா வேணுமா, சோனியாவை நிலைநிறுத்தும் முன்னிறுத்தும் சோனியா சேனா தேவையா? நான் 2019 நவம்பர் மாதமே கூறினேன் சார், அதுக்கு பேர் நான் ஆபரேஷன் ரெட்டுன்னு போட்டேன். நாராயண் ராணாவை வச்சு ஏக்நாத் ஷிண்டேவை வெளியில கொண்டு வந்து ஃபட்னவிஸ் சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு போட்ட முதல் ஆள் நான். ஆனா இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா சார், ஏக்நாத் ஷிண்டே பக்கம் வந்த எம்எல்ஏக்கள் யாருமே அவங்களா விருப்பப்பட்டு வரல. அமலாக்கத்துறையை வச்சும்
இல்ல ஐடி ரைடு விடுவோன்ற மாதிரி மிரட்டல் பண்ணிதான் அவங்க அந்த 40 எம்எல்ஏக்களை இங்க கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யார் வேணா இது வேணா சொல்லலாங்க. அதாவது எதிர்கட்சிகள் என்ன வேணா கூறலாங்க, அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இல்ல இன்கம் டாக்ஸோ இல்ல சிபிஐயோ குற்றம் பண்ணவங்களதான். இப்ப இப்ப அந்த நவாப் முஸ்லிம் அந்த மினிஸ்டர் இருக்காரு இருந்தார் அவரு, அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா தாவூத் இப்ராஹிம் ஃபண்ட்ஸ் அவர் டீல் பண்ணிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ட்ல, அதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கோவிட் டைம்ல பார்ல வந்து ஒவ்வொரு பாருக்கும் வந்து நான் ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு பைசா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக உள்ள இருக்காரு அவரு. ஓகே, நீங்க வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு அவர்களுடைய கட்சி ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு ஏ ராஜா மேல யார் யார் அரெஸ்ட் பண்ணாங்க, கனிமொழியை யார் அரெஸ்ட் பண்ணாங்க, ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி மேல யார் கேஸ் போட்டாங்க, அதாவது லாலு பிரசாத் யாதவ் மேல கேஸ் போட்டது யாரு, லாலு பிரசாத் யாதவ் உள்ள போகும்போது நரேந்திர மோடி சீஃப் பிரைம் மினிஸ்டரா மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா, அவருக்கு ஆர்டினன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆர்டினன்ஸ் கிழிச்சவர் யாரு, பிரஸ் கான்பரன்ஸ்ல மன்மோகன் சிங் ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வரேன்றாரு லாலு பிரசாத் யாதவ் உள்ள போக கூடாதுன்னு, அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல கிழிச்சவர் அந்த ஆர்டினன்ஸ். கூட்டணி வச்சிட்டு இருக்கிறது ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியோட லாலு பிரசாத் யாதவோட, உள்ள தள்ளது காங்கிரஸ். இப்போ உங்களுக்கு அதாவது அதிமுகவோட ஆட்சி இருக்கும் பொழுதும் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எல்லாமே நடந்தது. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜய் டாக்டர் விஜயபாஸ்கர் வீட்லயும் நடந்தது ரைடு புதுக்கோட்டையில. இப்ப இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் நடக்குது. குற்றம் செய்தவர்கள் மீது உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் தேவையில்லைல்ல, அதாவது இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க. இங்க நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ராகுல் காந்தி கிட்ட போகுதுன்னா ராகுல் காந்தி செய்த தவறு. வேற எந்த கேஸ்ல உள்ள போனா கூட ஒரு கோடி ரூபாய் மணி லாண்டரிங் பண்ணதுக்காக அதுக்கே அவர் அரெஸ்ட் ஆவாரு, சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். நீங்க தவறு பண்ணிட்டு பிஜேபி கவர்மெண்ட்டும் மோடியும் அமித்ஷாவும் வந்து எங்க மீது வந்து காழ்ப்புணர்ச்சினால இன்கம் டாக்ஸ் விடுறாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் விடுறாங்கன்னா நீங்க காழ்ப்புணர்ச்சி இல்லாம தான் நரேந்திர மோடியை 12 மணி நேரம் நிக்க வச்சு விசாரிச்சீங்களா? கடைசி கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இப்ப வந்திருக்காருல்ல வெள்ள, அவர் மேல எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா அமெரிக்கா மாதிரியான நாடுகள் விசாவே கொடுக்க கூடாது நிறுத்தினது எந்த ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி தானே. அமித்ஷாவை குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு செய்த கட்சி எந்த கட்சி, காங்கிரஸ் கட்சி தானே. அப்பொழுது உள்துறை அமைச்சரா இருந்த ஒரு ப சிதம்பரம் தானே, இப்ப அதே ப சிதம்பரம் 100 நாள் சிகார் ஜெயிலுக்கு போனா அவர் சொல்றாரு எங்க மேல காழ்ப்புணர்ச்சி, என்ன காழ்ப்புணர்ச்சி, நீ பண்ற குற்றத்துக்கு நீ உள்ள போயிருக்க, பண்ணாத குற்றத்துக்கு உள்ளதுல பார்த்தல. அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு க்ளூ கிடைச்சதுன்னா போதுங்க நரேந்திர மோடியை தூக்கு மேடை வரைக்கும் அமைச்சிருப்பாங்க காங்கிரஸ் கட்சி. அவர்கள் இப்படி நாகரீக அரசியல் இந்த மாதிரியான காழ்ப்புணர்ச்சி அரசியல் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான தகுதி திராணி எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கட்சி. அமித்ஷா பேசும்போது சொல்றாங்க எங்களோட அடுத்த இலக்கு தமிழகம் தான், அடுத்த 30-40 ஆண்டுகள் பாஜகவின் சகாப்தம் தான் இருக்கும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க, அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன பொறுத்த மட்டும் தமிழகத்துல தென் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. கொங்குல அந்த ஆன்டி திமுகங்கிற ஓட்டு அதிமுகவுக்கும் இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கு. வடக்கு தமிழ்நாட்டுல இன்னும் வளரல, டெல்டால கூட வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாக்குறோம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருவாரூர் எல்லாத்தையும் கொஞ்சம் வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்னா ஆதரவு has to convert into votes. அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாற வேண்டும். அந்த சீட்டு கணிசமான சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வரணும். என்னால 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்னு என்னால சொல்ல முடியாது சார். இல்ல இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க,
கூட்டணியில் இருக்கும் போது அதிமுகவை தவிர்த்துட்டு பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றது, அதிமுக பிளவுபட்டு கிடக்குது நம்ம ஈஸியா உள்ள போயிடலாம் அப்படின்றது அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் நம்ம நினைச்சுக்கணும். இல்ல கிடையாதுங்க, அதாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்கு ஒரு 25% வாக்குகள் அவங்க கிட்ட இருக்கு. அதுல 20% இரட்டை இலைக்காகவும் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாக்காகவும் வரக்கூடிய வாக்குகள். அடுத்த ஒரு 5% வாக்குகள் அது வந்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கூட போகலாம், அதிமுகவை நோக்கியும் போகலாம். அந்த இடத்துல யார் வின்னிங் கேண்டிடேட்டோ அந்த மாதிரி இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 25-27% வாக்குகள் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது 50-55% வாக்குகள் தான் இரண்டு கட்சிக்குமே இருக்கு. There is space for the third party. இன்றைக்கு நான் வந்து களத்திலிருந்து எனக்கு வந்த செய்தியை வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு வரக்கூடிய மெசேஜை வச்சு சொல்றேன். பலர் இது வரைக்கும் அரசியல் வாடையே பிடிக்காம அரசியலுக்குள்ளேயே நுழையாம, நான் சொல்றது வந்து நான் வந்து சாதாரண குடிமகனை சொல்றேன், ஓகே, அவர்கள் இன்றைக்கு அண்ணாமலையை மீட்டிங்க்கு போறாங்க. இது வந்து ஒன்னு ரெண்டு விஷயம் இல்ல, நான் பல இடங்கள்ல பல பேர் எனக்கு வந்து கொடுத்த தகவல். ஒருத்தர் என்ன சொல்ற, ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நானும் எங்க அப்பாவும் அரசியல் பேசினா எங்க அம்மா வந்து அடிப்பாங்க. எங்க என்ன 2014-2020 வரைக்கும் இன்னைக்கு எங்க அம்மா சென்னையில நடந்த, சென்ற வாரம் நடந்த சென்னையில நடந்த அண்ணாமலையோட மீட்டிங்க்கு எங்க அம்மா போறாங்க. நாமக்கல்ல இன்னொருத்தர் சொல்றாரு, எங்க மாமா இது வரைக்கும் அரசியல் எந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணதே கிடையாது, அண்ணாமலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். நான் என் கிராமத்துல போய் கேட்டா, இதனால வரைக்கும் நாங்க அதிமுக ஓட்டு போட்டோம், இனிமே நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட போறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்குமே 10% ஆதரவு இருந்ததுங்க, இருக்குங்க. ஆனா அந்த 10%ல 7-8% பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கணும்னா அதிமுகவுக்கு அந்த ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு ஓட்டு போடணும். சோ முதல்ல இந்த 10% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி எடுக்குது. அதற்கப்புறம் புதுசா வரக்கூடிய இளைஞர்கள், ஓகே, அண்ணாமலையை பார்த்து அங்க ஒரு 3-4% வருது. ஓகே, இவங்க போய் உண்மையிலேயே திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்று ஒரு வருடம் ஆக போகிறது. ஒரு 6 மாதத்திற்கு முன்னார் சொன்னார், இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு வீடுகளிலும் தமிழகத்துல ஏதோ ஒரு திட்டத்தினால பயனடைந்தவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிறார்கள். நீங்க ஒரு சும்மா நீங்க ஆட்டோல போவாங்களேன், ஒண்ணுமே இல்ல, ஏங்க உங்க மனைவிக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு கேளுங்க, இருக்கும் பாரு. கோவிட் டைம்ல 500 ரூபாய் 4 முறை வந்துதான்னு கேளுங்க, வந்திருக்கும் கண்டிப்பா. அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் மோடி மீதும் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 2016 அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு 2017-18-19-20-21 திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இவர்கள் கோபேக் மோடி இப்படி எல்லாம் பேசி பேசி மோடி என்ன செய்தார் ஒண்ணும், எல்லா பிரச்சனையும் மோடி தான். வீட்டுல தண்ணி வரலன்னா மோடி தான் பிரச்சனை. ஓகே, உங்க கழிவறையில தண்ணி ஒழுங்கா போக மாட்டேதுன்னா பிரச்சனை மோடிம்பாங்க. ஓகே, அப்படிங்கிறத பொய்ய சொன்னத இன்றைக்கு மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்க சொன்னதெல்லாம் பொய். மோடி அந்த அளவுக்கு இவங்க சொல்றவர்களுக்கும் மோசம் கிடையாது, அவர்னால நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ இத சொன்னீங்கனாலே உங்களுக்கு 20% கிட்ட உங்களுக்கு வாக்கு வந்து, நீங்க உங்களுக்கு 18-20% கிட்ட உங்களுக்கு வாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நான் சொல்றது மொத்த தமிழகத்திலயும் சொல்லல, நான் சொல்லக்கூடியது நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்ககிட்ட, தென் தமிழகத்தில் திருச்சிக்கு கீழே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. கொங்குல பொள்ளாச்சி மீட்டிங் ஒன்னே போதும், ஆதரவு இருக்குன்னு நல்லா தெரியுது. ஓகே, அதே மாதிரி டெல்டால வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா வடக்கு தமிழகம், சென்னை, இங்க கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு வந்து பிரேக் பண்ண முடியாது. ஓகே, அதுவும் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பட்டியல் இனத்தை சேர்ந்த பல மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே,
இதனால அதிமுகவுக்கு இருக்கிற ஓட்டு வங்கியை நீங்க பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா நீங்க ஒன்னும் இது நீங்க வந்து கேக்கு நான் சொல்றது வந்து ஆச்சரியமா இருக்கும். கொங்குல பல இடங்கள்ல திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சுங்க, இந்த குடும்பத்தை மீறி எந்த விதமான பதவியும் நமக்கு வரப்போதில்லை, எந்த விதமான சலுகையும் வரப்போதில்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது எதுக்காக இருக்கணும் இந்த கட்சியில? திருச்சி சிவாவோட பையனே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வராரு அப்படின்னா அப்ப என்ன ஒரு மெசேஜ் தானே வருது உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகம்ல பல அதிருப்தியாளர்கள் உள்ள இருக்காங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல மந்திரிகளா உட்கார்ந்து சம்பாதிக்க கூடியவர்கள் யார் யார் என்று நான் கூறுகிறேன். அவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று நீங்களே கூறுவீர்கள். சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி, முத்துசாமி, ஓகே, கண்ணப்பன், இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்திருக்காங்க? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல பல வருடங்களா 67 47 49 இருந்து உட்கார்ந்துட்டு 1949 உட்கார்ந்துக்கிறவங்க பதவி கிடையாது. நேற்றைக்கு வந்தவங்க தான் இம்பார்ட்டன்ஸ் இல்ல இருக்கிறதுலயே. மோஸ்ட் லுக்ரேட்டிவ் போர்ட்போலியோ எலக்ட்ரிசிட்டி போர்டு ப்ரொஹிபிஷன் யாரு கொடுத்தாங்க? கே நேரு கொடுத்தாங்களா? பொன்முடி கொடுத்தாங்களா? கட்சிக்காக ஜெயிலுக்கு போன பல பலர் கொடுத்தாங்களா? அஞ்சு கட்சி அமாவாசைக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதனால பல அதிருப்தி இருக்கு வரப்போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல முக்கிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு வருவார்கள். இதை எழுதி கொள்ளுங்கள். அதான் சார், இப்போ அமித்ஷா வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியிருந்தாருன்னா சரி ஓகே ரைட்டு, இன்னும் கூட்டணி தொடருது அப்படின்னா பாஜக சொல்றதுனால அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேற வாய்ப்பு இருக்குன்றது சமிக்ஞையா எடுத்துக்கலாங்களா? கிடையாதுங்க. அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் தெள்ள தெளிவாக பல காணொலிகளில் கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு, 2024 தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்க ஒரு கூட்டணியாகத்தான் வரப்போகிறோம். நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியை ஆதரித்து நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்க்ளூடிங் சீமான், டிடிவி தினகரன், சசிகலா, விஜயகாந்த் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸும் அல்லாத அனைத்து கட்சிகளும், நான் இன்னொன்னு யூஸ் பண்ணிக்கிறேன், நான் கட்சியே உண்மை இல்லை, அது உண்டியல் கட்சி ஒண்ணு கிடையாது, கம்யூனிஸ்ட், இவர்களை மூன்று பேரையும் தவிர வேற எந்த கட்சியா இருந்தாலும் மோடியின் தலைமையை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இடம் உண்டு. ஒரு வலுவான என்ன திரு அண்ணாமலை அவர்களை அவர்களின் அரசியல் பாதையை நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய அரசியல் கொள்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கிளியர் கட்டா ஒன்று தெரியும். அது என்ன தெரியும்னா, அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு கூட்டணி அலையன்ஸ் அலைஸ் இதெல்லாம் வச்சுதான் அவர் அரசியல் நடத்தணும்னு பாக்குறாரு. ஓகே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்றைக்கும் ஜனாதிபதி வேட்பாளரான ஒரு பழங்குடியினரை ஆதரிக்கிறது அதிமுக, எதிர்க்கிறது திமுக. சமூக நீதி சமத்துவம் என்று பேசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பழங்குடி வேட்பாளரை எதிர்க்கிறார். ஓகே, சோ அதிமுகவோட அலையன்ஸ் கண்டிப்பா இருக்கும். 2024 பிறகுதான் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கள நிலவரம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு அப்புறம்தான் நம்ம வந்து என்ன பாதையில செல்லுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.